பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. தமிழ் படித்தால் அறம் பெருகும், நெஞ்சில் உரம் பெருகும். அதனால தமிழ் படிங்க. தமிழ் ஏன் படிக்கணும் சார் சொன்னாங்க, நல்ல வேலை அகத்தியன் இல்லை, இருந்திருந்தா சிலபஸ் அதிகமாக இருக்கும். நல்ல வேலை இல்லை, அகத்தியனே இலக்கியத்துக்கு இலக்கணம் எழுதியிருக்காருனா அகத்தியரோட காலம் என்ன? கிமு 3வது நூற்றாண்டுக்கு முன்னாடி. அகத்தியன் காலத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் எப்போ உருவாயிருக்கும்? நீங்களாம் கேட்கலாம், உலகத்தில் மிகப்பெரிய கவிஞர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் பல நாடகங்களை எழுதியிருக்கார். அந்த நாடகங்கள் மூலமாக பல கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் சொன்ன ஒரு நாடகம் மேக்பத் அப்படிங்கிற ஒரு நாடகம். மேக்பத் அப்படிங்கிற நாடகத்தில் நமக்கு சொல்லக்கூடிய தீம் என்ன தெரியுமா? ஸ்லீப் இஸ் த கவுண்டர் ஃபைட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்லீப் இஸ் த கவுண்டர் ஃபைட் ஆஃப் டெத், மரணத்திற்கு நிகரானது தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அழகா, ஒரு நாடகம் தேவையில்லை, ஒரு குரல்ல வள்ளுவர் சொல்லிட்டாரு, உறங்குவது போல் சாக்காடு அப்படின்னு சொல்லிட்டார். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் தமிழுக்கு நிகர் உலகத்தில் எதுகுமே கிடையாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னாரு பாரதியார். நான் உங்களை என்ன சொல்றேன், உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் படிங்க, உலகத்தில் உள்ள அத்தனை மொழியையும் படிங்க, பிழைப்பதற்காக. ஆனால் வாழ்வதற்காக தமிழ் மொழியை படியுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தமிழில் நேரடியாக நம்ம சிலபஸ்க்கு போயிடலாம். தமிழ் மொழியை பார்த்தானா மூணு பார்ட் இருக்கு: தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஏன் தமிழ் படிக்கணும்? ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி என்னென்னா, படித்தா மார்க் வருமா? நான் காசு இல்லாத வேலையை செய்ய மாட்டேன், பலன் இல்லாத வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. எல்லா உயிரினங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தான் செயல்படும். அப்படி நம்மளும் படிக்கணும்னா என்ன, நீங்கள் எழுதக்கூடிய எந்த பரீட்சையிலுமே தமிழ் இல்லாமல் பாஸ் ஆக முடியாது, ஈவன் யூபிஎஸ்சியாக இருந்தால் கூட. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸில் எலிஜிபிள் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் தமிழ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுதணும் எலிஜிபிள் பேப்பர், அதுக்கும் தமிழ் தெரியணும். தமிழ் வந்து பாகற்காய் கிடையாது, இன்னைக்கின்ற கற்கண்டு. தமிழ் வந்து இன்னைக்கு போய் புதுசாக படிக்கிறது கிடையாது, பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்க மொழி. நீங்கள் முதல்ல பேசின வார்த்தை எது, எந்த மொழியில் பேசுனீங்க, நீங்கள் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை என்ன, நீங்கள் உங்களுக்கு அத்தனை மொழி தெரியும், அது பேசுவதற்காக பயன்படும். நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எதுலேருந்து தான் இருக்கும், தமிழ்லேருந்து தான் இருக்கும். அதனால் தமிழ் படிக்கிறது ரொம்ப எளிமை. இன்னொரு கேள்வி சொல்கிறேன் தெரியுமா, படிக்காமல் ஒரு கேள்வி கூட உங்களால் போட முடியாது வேறு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட 100 கொஸ்டின் உங்கள் பேப்பரில் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களால் குறைஞ்சபட்சம் 30% மார்க் உங்களால் வாங்க முடியும். தமிழில் ஒன்றுமே படிக்கலை, 100 கேள்வி இருக்கக்கூடிய ஒரு வினாத்தால் உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 30 மார்க் உங்களால் வாங்க முடியும். அப்போ படித்தா, அதனால் தமிழ் படிங்க. தமிழ் மொழி போல் இனிமையானது எதுவுமே கிடையாது. படித்தா மார்க் வரும், அதனால் படிக்கணும். 100 கேள்வி கேட்குறாங்க, அதனால் மார்க் வாங்கணும், அதனால் படிக்கணும். 200 கேள்வியில் சரிபாதி தமிழ், அதனால் தமிழ் படிக்கணும். தமிழ் படித்தா தமிழ் ஆப்ஷனில் எடுக்கலாம் யூபிஎஸ்சியில். யூபிஎஸ்சி சிலபஸில் இல்லாததையும் யூபிஎஸ்சி சிலபஸில் சூப்பராக எழுதுறதுக்கும் தமிழ் படிக்கணும், அதனால் தமிழ் படிங்க. தமிழ் படித்தா குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், குரூப் 1 எழுதலாம், யூபிஎஸ்சி ஆகலாம், நீங்கள் கலெக்டர் ஆகலாம். அதனால் தமிழ் படிங்க, தமிழுக்கு எதிர்காலம் உண்டு. சார் இதெல்லாம் விடுங்க சார், வெறும் மார்க்கு, நான் மார்க்கெல்லாம் நம்புறதில்லை சார். எனக்கு என்ன சார் பையன், இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், எனக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலை பார்த்து கொடுக்குறேன், அந்த நிறுவனம் எனக்கு சம்பளம் கொடுக்குது. வேலை பார்க்குறதுனால எனக்கு என்ன நன்மை? என்னோடய உடல் தேயும், சிந்தனை வளம் இல்லாமல் போகும். ஆனால் தமிழ் அப்படி இல்லை. தமிழ் வந்து கரும்பு திங்கிறது மாதிரி,
கரும்பு திங்க கூலி கிடைக்கிற மாதிரி மார்க்கு. தமிழ் படித்தா படிக்க 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 ஆர்வம் உண்டாகும். தொட்டனை தூறு மணற்கேணி, கற்றனை தூறு அறிவு. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா, வாழ்க்கையில் 1000 உண்டு, எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்குது. எல்லாருக்கும் என்ன கனவு தெரியுமா, உலகத்தோட சராசரி மக்களோட கனவுகள் என்ன தெரியுமா, 6 இலக்கத்தில் சம்பளம் வேணும், வாரத்தில் 5 நாள் தான் வேலை பார்க்கணும், 4 சக்கர வாகனம் வேணும், 3.5 கொண்ட வீடு வேணும், 2 அழகான குழந்தைகள் வேணும், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அன்பான துணை வேணும், பூஜ்யமான பிரச்சனைகள் கவலைகள், கவலைகள் பூஜ்யமாக இருக்கணும். இந்த 6 விஷயத்துக்காக தான் உலகமே இயங்குது. அதுக்கு நிறைய பாதைகள் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதை. சில பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சில பேர் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறாங்க, சில பேர் கூலி தொழிலாளர்களை வேலை பார்க்குறாங்க. அவரவர்களோட எண்ணங்களுக்கு தகுந்த அவரோட வாழ்க்கை அமையுது. நான் திரும்பி சொல்கிறேன், அவர்களோட திறமைக்கு தகுந்த வாழ்க்கை இல்லை. உங்களோட எண்ணம் எவ்வளவோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை உயரும். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு. இதை சொல்கிறது உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது, திருக்குறள் மட்டும்தான் சொல்லும். எவ்வளவுக்களவு நீங்கள் பெரிய வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்களவு உங்களோட வாழ்க்கை அமையும். உங்களோட திறமை உங்களோட அறிவு இதுக்கு பயன்படுமே ஒழிய உங்களோட திறமைக்கும் உங்களோட அறிவுக்கும் உங்களோட உயர்வு சமமே கிடையாது. உங்களோட உள்ளம் எவ்வளவு பெருசோ அத்தனை உயரம் உங்களால் முடியும். சொன்னது வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னு, கிமு 31 சொல்லிட்டு போயிட்டார். அதனால் தமிழுக்கு வாழ்க்கையிலோட இலக்கணத்தை திருக்குறள் சொல்லுது. அதனால் தமிழ் படிக்கணும். தமிழ் எப்படி சார் படிக்கிறது, படித்தா நல்லதுன்னு சொல்லிட்டீங்க, படித்தா மார்க் வரும்னு சொல்லிட்டீங்க, படிக்காமையே மார்க் வரும்னு சொல்லியிருக்கீங்க, படித்தா கூட வரும்னு சொல்லியிருக்கீங்க, தமிழுக்கு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் போட்டித் தேர்வு வரப்போகிறீங்கனாலே எல்லோரும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஏமா வச்சுக்கோ, போய் சின்சியராக படிக்கிறதா இருந்தால் படி, உன்னை நம்பி நான் பணம் கட்ட போகிறேன், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, நீ 4 வருஷம் டிகிரி படித்ததே பெரிய விஷயம், ஏன் படித்தேனே தெரியாது, அதனால இனிக்கு மேலே நீ படிக்கிறதா இருந்தால் ஒழுங்காக படி. அவனை பற்றியா எப்படி படித்தான், ரிசல்ட் வந்துரு பாருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ வரும், பேட்டி கொடுப்பாங்க, வீட்டில் நமக்கு உடனே லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவன் அப்படி படித்தானா பாஸ் ஆனா, நீ இப்படி படித்தானா பாஸ் ஆகும், அப்படி நம்ம படித்தா அப்படின்னு சொல்லி போகும்போதே ஒரு பயத்தை உண்டாக்கி, ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதோ, கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லைங்க, உண்மையிலேயே இது படிப்பு ரொம்ப எளிமையானது, எளிமையானது. செய்கிற வேலையை விரும்பி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அற்புதமானது ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், எப்போதுமே உடல் உழைப்பை நம்பி வாழாதீர்கள், அறிவுடன் கூடிய உடல் உழைப்பை நம்பி வாழுங்க. வெறும் உடல் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. உங்களோட செய்யக்கூடிய வேலைகளில் உங்களோட அறிவு ஏதாவது பயன்படணும். அப்படிப்பட்ட அறிவு பயன்படுத்துறதுக்கு படிப்பு இப்போயிலேருந்தே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போகணும். இன்னொரு விஷயம், போட்டித் தேர்வுங்கிறது ஒரு கல்வி. 3 வயசுலேருந்து படிச்சுட்ருக்கேன் சார், 3 வயசுலேருந்து படிச்சுட்ருக்கேன், டிகிரி வாங்குற வரைக்கும் படிக்க சொன்னாங்க, படிச்சுட்டேன், இன்னமும் படிக்கணுமா? வாழ்க்கையில் இளமையாக இருக்கணும்னா படிங்க. முதுமையும் இளமையும் என்ன தெரியுமா, கற்றுக்கொண்டே இருந்தால் இளமையாக இருப்பீர்கள். என்னைக்கு கற்பதை நிறுத்துகிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு முதுமை வந்துவிடும். பழைய கதை பேச ஆரம்பிச்சிருவீங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன தெரியுமா, வயசானதுக்கான அடையாளம். புதுசாக இன்னைக்கு என்ன வந்திருக்கு, உக்ரைனில் என்ன நடந்திருக்கு, ரஷ்யாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற அத்தனை செய்திகளையும் புதுசாக பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னைக்கு படிக்கலையோ அன்றைக்கி வயசாகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 பக்கமாவது படிங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், 100 பக்கம் படிங்கன்னு சொன்னால் படிக்க மாட்டீங்க, படிக்க முடியாது அன்னைக்கு சூழலில். நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகலாட்டியும் 10 பக்கங்களாவது படிங்க. தலை குனிந்து புத்தகங்களை படித்தால் உலகம் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கும். அதனால் தயவு செஞ்சு தலை குனிந்து புத்தகங்களை தினமும் வாசியுங்கள். இன்னொரு விஷயம், படிப்புக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இருக்குது. சார் நான் இன்ஜினியரிங் படித்தேன், இன்ஜினியராக இருக்கமா,
இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டோம். இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் ஆக மாட்டோம், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டோம். அதனால் படிக்காதீங்க, கற்றுக்கொள்ளுங்கள். படிப்புக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? படிப்பு படிக்கிறோம், கேள்வி கேட்குறாங்க, பரீட்சை எழுதுகிறோம், மார்க் வருது, முடிஞ்சு போயிடுது. இன்ஜினியரிங் எப்படி படித்தோன்னு நமக்கு தெரியும், 5 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு சாய்ஸ் இருக்கு. போன வருஷம் இந்த கேள்வி கேட்டான், இந்த வருஷம் அந்த கேள்வி கேட்பாங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால் இந்த வருஷம் எது அதில் கேட்காத இன்னொரு பகுதியை எடுத்து படிப்போம். பாதி சிலபஸ் படித்தா போதும். அப்படி படித்தா நமக்கு என்ன ஆகும்ப்பா? இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ஆக முடியும். கண்டிப்பாக டிகிரி வாங்கிடலாம், இன்ஜினியர் ஆக முடியாது. அதனால் படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்கிறத நிறுத்துங்க. கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கல்விதான் உலகத்தின் நிலையான செல்வம். நான் 6-5 சொன்னேன், 6 இலக்க சம்பளம், 5 நாள் வேலை, இதெல்லாம் சொன்னேன், 4 சக்கர வாகனம், இது மாதிரியெல்லாம், அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அழியாத செல்வம் எது என்னன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் தெரியுமா? கேடுயில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைய மற்றவைய. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு 1000 வழி இருந்தும் கல்விங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இங்கே வந்த அத்தனை பேரும் வெற்றியாளர்கள். உங்களுக்கு நீங்களே கைகுலுக்கி கொள்ளுங்கள். மேதா சொன்னது போல உங்களை வேற யாரும் கைகுலுக்க வேண்டாம், உங்களுக்கு நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உயரணும்னா கல்வி மட்டும்தாங்க ஆயுதம். உலகத்தினுடைய வளர்ச்சி அத்தனையும் நடந்தது போல கல்வியாளர்களால் தான் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. பெற்ற பிள்ளைகள் உங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் கற்ற கல்வி உங்களை காப்பாற்றணும் மகாத்மா காந்தி சொன்னார். அதனால வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருங்கள். சார் அப்படின்னா சொல்லிருங்க சார், கல்விக்கும் படிப்புக்கும் என்ன சார்? நான் இதுவரை நினைச்சிட்டே இருந்தேன் சார், கல்வியும் படிப்பும் ஒன்றுன்னு. கல்விங்கிறது ரீடிங், படிப்புங்கிறது ரீடிங், கல்விங்கிறது லேர்னிங். ரீடிங்க்கும் லேர்னிங்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? அதையும் வல்லோட்டை கேட்டுருவோம். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. நிறைய பேர் நிறைய புக்கு படிக்கிறான், படிச்சுட்டே இருக்காங்க. நான் இத்தனை புக்கு படிச்சிருக்கேன், இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், என்னடா உனக்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டால், படித்ததெல்லாம் படிப்பாகவே இருக்குது. நான் மார்க் வாங்கிறதுக்காக படித்தேன், டிகிரி வாங்கிறதுக்காக படித்தேன். வாழ்க்கையில் ஒரு மாற்றமாவது உங்களுக்கு ஒரு புத்தகம் பிடிச்சதுக்கப்புறம் வரணும். ஒரு புத்தகம் படித்தால் அந்த புத்தகத்திலிருந்து 1000 சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும். ஆனால் ஒரு மாற்றமாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். நிற்க அதற்கு தக. படிப்புல அப்படி நடக்காது, படிச்சா நடக்காது. கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியே உயர்ந்த செல்வம். கல்வி எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? நீங்க பெற்றோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை ஒரே நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து விட முடியும். கல்வி பெற்றோர்கள் படித்திருந்தாலும் உங்களுக்குள் திணிக்க முடியாது, நீங்கள்தான் படிக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பு உடையது. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? வெள்ளத்தால் அணியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. கொடுக்க கொடுக்க நிறைவின்றி குறைவுறாது. கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. கல்வி எனும் உளப்பொருள் உள்ளிருக்க புறத்தே ஓர் பொருள் தேடி உழல்கின்றாரே அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் நிரந்தர செல்வம், நிலையான செல்வம் கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, எளிமைக்கும் ஏமா புடைத்து. 7 பிறப்பு இருக்கான்னு தெரியல, அறிவியல் அதெல்லாம் ஒத்துக்கல, ஆனா வள்ளுவர் சொல்றாரு 7 பிறப்புக்கும் வருதான். அதனால தயவு செஞ்சு கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், படிக்காதீர்கள். படிச்சா கிராஜுவேட்ஸ் தான் ஆகும். போட்டித் தேர்வு பாஸ் பண்ணணும்னா கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ நாள் சார் படிக்கிறது? சார் நான் 3 வயசுலேருந்து படிக்கிறேன், இப்போ வரையும் படிச்சிட்ருக்கேன். எவ்வளோ நாள் சார் படிக்கணும்? தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். இன்னைக்கு சாக போகிறீங்க, இந்த நிமிஷம் சாக போகிறீங்க அப்படின்னா புத்தகத்தை படிக்க வேண்டியது தான். படித்ததுக்கப்புறம் சாகணும்னு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுடைய சாகா வரம். ஏன் தெரியுமா? உங்களோட சாவே இல்லாமல் போயிடும். அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொல்றாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதனால இந்த பாதையை நான் உங்களை சொல்லி இங்கே வர சொல்லலை, நீங்களா இந்த இடத்துக்கு தேடி வந்துட்டீங்க.
நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான். ஏனென்றால் இந்த பாதை தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுன்னு நினைச்சு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் தான் வெற்றியாளர்கள். உங்களுக்கு நீங்களே கைகுலுக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே கைதட்டி கொள்ளுங்கள். நீங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஜெயிப்பீங்க. ரொம்ப எளிமையானது பாதையை தேர்ந்தெடுத்துட்டா இலக்கு சரியான பாதையில் போயிடலாம். அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. எளிமையானது கற்கண்டானது, படிக்க 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 சுவையானது, கரும்பு தின்ன கூலி வேலை. சார் படிக்கிறேன் சார், எனக்கு வேலையும் கிடச்சிடும் சார், நான் படித்தனால எனக்கு அறிவும் வளர்ந்துடும் சார். எவ்வளோ நாளைக்கு சார் அந்த கல்வி பயன்பட போகுது? வாழ்நாள் முழுவதும் பயன்பட போகுது. அதனால் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக படிங்க, நிம்மதியாக படிங்க. ஒரு புத்தகத்தை தொடும்போது ஐயோ இந்த சிலபஸை படிக்கணும்னு நினைக்காதீங்க, ஐயா படிக்க போகிறேனேன்னு படிங்க. இந்த புத்தகத்தை எப்போ படித்து முடிப்பேன்னு நினைக்காதீங்க, ஐயோ முடிஞ்சிருச்சேன்னு நினைங்க. புத்தகம் வாசிப்பது ஒரு ஆர்வத்தின் பெயரால் உருவாக வேண்டும். கண்டிஷனிங் அண்டு டிசிப்ளின், தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் ஒழுக்க சீலனாக இருக்கணுமா, கட்டுப்பாடோடு இருக்கணுமா? குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக வளருங்கள், கட்டுப்பாடோடு வளர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்கிறார். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒழுக்கம் தானாக வர வேண்டியது. கண்டிஷனிங் அப்படின்னா கட்டுப்பாடோடு வளர்க்கிறது. கல்விங்கிறது உங்களோட விருப்பத்தின் பெயரால், ஆர்வத்தின் பெயரால் வரக்கூடியது. அதனால் கல்வி கற்றுக்கொண்டே இருங்கள், உங்களோட வாழ்வை செம்மையாகும். சார் இவ்வளவு ஏன் சார் கல்வி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தமிழ் அதை தான் சொல்லுது, அதை தான் நான் சொல்கிறேன். தமிழ் எங்கேருந்து சார் உருவானது? ராஜபூபதி சார் சொன்ன மாதிரி தான், கல் தோன்றி முன் தோன்றி காலத்தே மூத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கே உருவானுச்சுன்னு தெரியல, ரொம்ப முன்னாடியிலேருந்து இருக்கு. தமிழ் இன்னைக்கு எப்படி இருக்கு? முதல்ல பிற மொழி படிக்கிறதுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ் படித்தா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட முகவரி தெரியும். ஷேக்ஸ்பியரோட கவிதைகளோ, செல்லிகளோட கவிதைகளோ, வால்ட் விட்டவிலோட கவிதைகளோ ஐரோப்பிய கண்டத்தின் சூழலுக்கேற்ப உருவாக்கப்பட்டது. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளோடு உருவாக்கப்பட்டது. தமிழ் கவிதைகள் சிலப்பதிகாரம் படித்தா பூம்புகார் நகரத்துலேருந்து கண்ணகி எப்படி மதுரைக்கு போனான்னு உங்களுக்கு தெரியும். ஓ இந்த காவிரி கரை வரியாக தான் போனாளா, இதை தான் உறந்தையா உறையூரா, இங்கேருந்து தான் இப்படி போனாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாகுபலி படம் பார்த்தீங்களா? பாகுபலி படத்தில் கோட்டை மதில் சுவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை விட 100 மடங்கு சிறப்பாக இருந்திருக்கு மதுரை மாநகரத்தினோட கோட்டை சுவர்கள். அது எல்லாத்தையும் கண் முன்னாடி பார்ப்பீங்க, டைம் ட்ராவல் பண்ணி போவீங்க. ரொம்ப பின்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய இதே ஊர் சென்னை எப்படி இருந்துச்சு அப்படின்னு படிக்கிறதுக்கு தமிழ் படிங்க. வரலாறு தெரியாவிட்டால் நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் தெரியாவிட்டால் எதிர்காலம் கிடையாது. தமிழர்களோட வரலாறு படிக்கணும்னா தமிழ் படித்தாதான் உண்டு. இலக்கியங்களோட கவிதைகள் கற்பனைகள் அத்தனையும் தமிழில் உண்டு. தமிழர்களுடைய அடிப்படை பண்புகள் தமிழ் பாடத்தில் மட்டும்தான் உண்டு. முதல் பகுதி தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியம் எப்போது உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 பகுதிங்க, சங்ககாலம், இடைக்காலம், தற்காலம் அப்படின்னு. சரி சங்ககாலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சங்ககாலத்தில் 10 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் 2 பிரிக்கிறாங்க. ஏதோ புரியாத வார்த்தை பேசுகிறேன், புரியாத மொழி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. 12th நான் படிக்கலை சார், எனக்கு தமிழும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப முன்னாடி வந்தது, பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மேல்கணக்குனா முன்னாடி இருந்தது, பின்னாடி வந்ததுனா கீழ்கணக்கு நூல்கள். சங்ககாலம் அப்படிங்கிறது, சங்ககாலம்ங்கிறது எந்த வருஷம் சார்? கிமு 300 முதல் கிபி 500 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு இடையில் வேறுபாடுகள் உண்டு, ஒவ்வொருத்தரும் முன்ன பின்னா சொல்கிறாங்க. 10 மேல்கணக்குனா என்ன? அது 2 பிரிக்கிறாங்க. 10 பாட்டு 8 தொகை, நற்றினை நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லி 8 தொகை உண்டு. நற்றினைன்னு ஒரு பாடல், குறுந்தொகைன்னு ஒரு பாடல் அப்படின்னும் மொத்தம் 8 பாடல்கள் இருக்கு. 10 பாட்டு, இதே மாதிரி 10 புலவர்கள் உருவாக்கின பாட்டு 10 பாட்டு. இது சங்க காலத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 10 கீழ்கணக்கு நூல்கள். 10 கீழ்கணக்கு நூல்னால் 18 நூல். அதில் 18 முக்கியமான நூல் திருக்குறள், நாலடியார். 18 நூல்கள் அப்படியே வரிசையாக வரும், அதுதான் 18 நூல்கள்.
படிப்போட நீதி நெறிகளை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி நெறிகளை அத்தனையும் உலகத்துக்கு சொன்னது நீதி நூல்கள் மட்டும்தான். அதுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். அதனால் அந்த காலத்தை தான் தமிழர்களோட நீதி நூல்களோட பொற்காலம்னு சொல்கிறோம். நீதி நூல்கள் அதுக்கப்புறம் எதுவுமே உருவாகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்காலம், இடைக்காலம் தான் தமிழகத்தின் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட உருவான இலக்கியங்கள் அத்தனையும் உருவானது இடைக்காலம்தான். பல்லவ சோழ பேரரசுகள் இலக்கியங்களை ஆதரித்தன, இலக்கிய சோலைகளாக இருந்ததுனா இடைக்கால இலக்கியங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பற்றி பேசினாங்கல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை நூல் இன்றும் உயிரோடு இருக்கிறது. ஒவ்வொரு மார்கழி மாதமும் திருப்பாவை பாடப்படுகிறது. இடைக்காலத்தில் நமக்கு கிடைத்தது. அதில் ரெண்டு பிரிக்கலாம், சைவ வைணவம் இருந்தது. சைவ நூல்கள் வந்து நம் பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு பார்ப்போம். பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு பேர். எளிய அறிமுகம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, ஜாலியாக உட்காருங்க, சார் என்னென்னமோ பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியானது. சின்னதாக உங்களை வார்த்தைகளை ஃபெமிலியர் ஆக்குறேன், அவ்வளோதான். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எளிமையானது புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சைவம் வைணவம் ரெண்டு பெரிய இலக்கியங்கள் உருவானது இந்த காலத்தில் தான். சைவர்கள் உருவாக்கப்பட்டது. பதினெண் திருமுறைகள் அப்படின்னு பேர். என்னென்ன திருமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாரம், தேன் போன்று இசைக்கக்கூடிய தேவாரம் அப்போது தான் உருவாக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாசகம் இந்த காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார், 3000 ஆண்டுகள் வாழ்வதற்கு வழி சொன்ன திருமூலர் சொன்னது திருமந்திரம். உலக நாடுகள் இன்றைக்கி ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க திருமூலர் சொன்னதை, மூச்சு பயிற்சியை பற்றி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்கிறோம்ல, திருமூலர் சொன்ன திருமந்திரம் 10ஆம் திருமுறை. மொத்தம் 11 திருமுறைகளில் ஆழ்வார் நாயன்மார்கள் 12 பேர் பாடினது தான் பன்னிரு திருமுறைகள், பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆழ்வார்கள் 12 பேர் ஆழ்வார்கள், அவங்க வந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடியிருக்காங்க. நம்மளோட 4000 திவ்ய பிரபந்தத்தோட சிறப்புகள் எல்லா இடத்துலையும் மார்கழி மாதம் முழுவதும் இசையாக ரீங்காரமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. உலகம் முழுவதும் திருப்பாவை திருவம்பாவை பாடிக்கிட்டே இருக்காங்க. திருப்பாவை திருவம்பாவை தாய்லாந்து நாட்டில் அரசவையில் இன்னமும் பாடப்படுது. அந்த மொழியில் நம்மளோட திருப்பாவையே அவங்க மொழியில் எழுதி வச்சு பேசுகிறாங்க. நம்ம டங்க்லீஷ் எழுது வந்துடுமா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி எழுது வந்துடுமா, NALAIKUன்னு எழுதுறோம்ல, அது மாதிரி திருப்பாவையை தாய்லாந்து மொழியில் எழுத்து பாடிக்கிறாங்க. எப்போ தெரியுமா, அவங்களோட பட்டாபிஷேகம் நடக்கும்போது, தாய்லாந்து நாட்டு அரசர்கள் பட்டாபிஷேகம் நடக்கும்போது திருப்பாவை திருவம்பாவை பாடப்படுது. இது எல்லாம் இடைக்காலம். பின்னாடி தற்காலம், நவீன காலம். நவீன காலத்திலையும் இலக்கியங்கள் நிறைய உருவானுச்சு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரோட பாடல்கள் அப்போது தான் உருவாக்கப்பட்டது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் வருணை அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். நினைச்சது மாதிரி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொன்னது வள்ளலார். ஒழுக்கமும் திறமையும் இருந்தால் வாழ்க்கையை நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொன்னது. பின்னாடி வந்து இந்த கருத்துக்கள் தான் உலகம் முழுவதும் போய் சேர்ந்தது. வாட் யூ திங்க் யூ பிக்கம் அப்படின்னு சொன்னதை விவேகானந்தர் சொன்னார்ல, அவர் வந்து வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, எண்ணிய எண்ணியாங்கு அமைத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து பாடினார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் தான் நம்மளோட நீதி நூல்கள் எல்லாம் மீட்டு உருவாக்கப்பட்டு சிற்றிலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது. ஏன் சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள்லாம் என்ன? ஒரு இலக்கியம் அப்படின்னா எபிக், கம்பராமாயணம், கம்பர் படைத்து அமைத்தது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை போல சிறப்பானது ஒரு இலக்கியம் தமிழில் கிடையவே கிடையாது. கம்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? கம்பரை போய் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. கம்பர் வந்து 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் ஒரே ஒரு இலக்கியத்துக்கு எழுதியிருக்கார். வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுவப்பட்டதுனால குறைவாக நினைக்காதீங்க. வால்மீகி எழுதுனது 5ஆம் நூற்றாண்டு, இவர் எழுதுனது 9ஆம் நூற்றாண்டு. 400 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. ஆனால் 1 ஆண்டுகள் இடைவெளியில் ஒரே ஒரு காட்சி சொல்கிறேன் கேளுங்க, ஒரே ஒரு காட்சி. ராமன் வந்து தசரதன் சொன்னதுக்காக, இல்லை தசரதனோட மனைவி சொன்னதுக்காக நாட்டை விட்டு வருவார். அயோத்தியிலேருந்து வருவார், சரயு நதிக்கரையில் இருக்கக்கூடிய அயோத்தியிலேருந்து வருவார். வந்து தன்னோட தம்பி பரதன் ஆட்சி அமைக்கட்டும்,
தன்னோட தம்பி பரதனுக்காக நாம் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு வந்துடுவார். வரும்போது கங்கை ஆற்றில் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா குகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கங்கை ஆற்றில் குகன் அப்படின்னு இருக்கார். அந்த குக படலத்தை கம்பன் வடிவமைக்கிறான் பாருங்க. குகனை பார்த்தோன்னே ராமன் அவனை தோழமைன்னு சொல்லிடுவான், நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுவான். அது சொன்னனால இவ்வளோ பெரிய மனிதர் என்னை தோழமைன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக ராமனுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்க துணிஞ்சவன் குகன். அப்படிப்பட்ட குகன் இவங்களையெல்லாம் கரையை கடந்து கொண்டு போய் அந்த கரையில் விட்டுருவான். கங்கை கரையில் சரயூ நதிக்கரையிலிருந்து கங்கை கரை வர்றாங்க. கங்கை கரையில் ஓட்டக்கூடிய தோணி ஓட்டக்கூடியவர் தான் யார் அப்படின்னா குகன். குகன் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போகிறாங்க. ராமனோட வர்றது யார் அப்படின்னா ராமன், இலக்குவன், சீதை, மூணு பேரும் வர்றாங்க. இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் இல்லாமல் நான் ஆட்சி செய்வதா அப்படின்னு சொல்லி பரதன் ஆட்சி கட்டில ஏற்காமல் அண்ணனை தேடி வர்றான். அந்த செய்தி குகனுக்கு தெரியாது. குகன் என்ன நினைக்கிறான், ராமனுக்கு எதிராக படைகடத்தி வருகிறான் பரதன் அப்படின்னு நினைச்சு பயங்கர கோவப்படுறான். எவ்வளவு பெரிய உத்தமமான ராமன் இங்க இருக்கான், நான் இங்க இருக்கையில ராமனை போய் தொட முடியுமா அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு பாருங்க. ஆள நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ, தோழமை என்றொரு சொல்லொரு சொல்லன்றோ அப்படின்னு சொல்லி கம்பன் பாடுறான். ஆள நெடுந்திரை கங்கை யாரு போய் பார்க்க போதெல்லாம் கம்பன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆழ நெடுந்திரை ஆழமானதும் அலைகள் நிறைந்ததுமான கங்கை ஆற்றை கடந்து இவர் போவாரோ, தோழமை என்றொரு சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காக உயிர் கொடுக்கணும்னு இன்னைக்கு பேசுறோம் இல்லை, தோழமைன்னு சொன்னதுக்காக பரதனை எதிர்க்க துணிஞ்ச ஆள் யார் பரதன், நாட்டோட அரசன். அப்படிப்பட்ட உன்னதமான கருத்துக்களை கம்பராமாயணம் படைச்சிருக்கார். கம்பனை பற்றி புகழ்ந்தா நேரமே போகிறது தெரியாது. அதனால் கம்பராமாயணத்தை போய் படிங்க. கம்பன் வந்து கும்பகர்ணனை சொல்கிறான். கும்பகர்ண வதைப்படலம், கும்பகர்ண வதைப்படலத்தில் கும்பகர்ணன் வந்து தெரியும், கும்பகர்ணன் வந்து அறத்தோடு நிற்பவன். ராவணன் தப்பு செய்வான், ராவணன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சும் ராவணனுக்காக சப்போர்ட் பண்ணுறானே நம்ம நினைப்போம். ஆனால் ராவணனுக்கு புத்தி சொன்ன படலமும் நம்மளோட பாடப்பகுதியில் இருக்குது. புத்தி சொல்லி ஜானகி துயரிலம் தீரலையோ, கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான். கும்பகர்ணனோட உருவம்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கான். போய் அவனை போட்டு யானையை மேலே ஏற்றி இடிக்கிறாங்க. அப்போது ஒரு பாட்டு இருக்குது, அது பேர் நெல் குத்துவது போல் இருக்கக்கூடிய பாட்டு. உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லி போடுவான். நாடு அழிய போகுது, நீ தூங்கிட்டே இருக்க, வாழ்க்கையில் தூக்கம்தான் உனக்கு, தூக்கமே உனக்கு வாழ்க்கையாக போயிடும் அப்படின்னு சொல்லி கம்பர் அவரை திட்டுவது போல இருக்கும். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் எழுந்தோனை முதல்ல கேட்டது என்னன்னா, நாட்டில் அறம் இருந்தால்தான் மன்னன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அறம் தவறிய மன்னன் அழிந்து போவான் அப்படிங்கிறதுக்கு அவர் கேட்ட முதல்ல சீதையோட பேர் ஜானகி. ஜானகி துயரிலம் தீரலையோ அப்படின்னு கேட்குறார், துயர் இனம் தீரலையோ அப்படின்னு கேட்குறார். அப்படிப்பட்ட நம்மளோட கும்பகர்ணன் ஒரே ஒரு காட்சிங்க, சண்டை காட்சி, யுத்த படலம். கம்பகராமாயணத்தில் யுத்த படலம், சண்டை நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் சண்டை நடக்கும், மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில் ஆயுதங்கள் எல்லாம் பறி போயிடும், கும்பகர்ணனோட ஆயுதங்கள் எல்லாம் பறி போயிடும். கும்பகர்ணனோட ஒரு கை வெட்டிடுவாங்க. கும்பகர்ணனோட ஒரு கை போனதுக்கப்புறம் ஒரு கை மட்டும்தான் இருக்கும், எதிரே நிற்பது ராமன் லக்குவன் வானரப்படைகள் எல்லாம். அப்போது வெட்டிய ஒரு கையை இன்னொரு கையால் எடுத்து அடிப்பான். அப்போ என்ன நினைப்பாங்கலாம் ராமனோட படைகள், ஐயையோ அவன் கையை வெட்டிட்டோமே, ஆயுதம் இல்லாதவனுக்கு ஆயுதம் கொடுத்ததை போல ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுபோல வாழ்க்கையில் கடைசி நொடி வரை ஊக்கத்துடன் திறமையுடன் இருக்கணுங்கிறதுக்கு கும்பகர்ணனோட அடையாளம். இன்னொரு விஷயம், ராமனை போல ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வேறு யாருமே கிடையாதுங்க. அவன் நாட்டை விட்டு வரான், படை பலம் எதுவுமே கிடையாது. இங்கே எதிர்க்க போகிறது யாரு, ராவணன், மிகப்பெரிய படைகளை உடையவன். இந்திரஜித் அப்படிங்கிற மிகப்பெரிய வல்லமை பெற்ற மகனை பெற்றவன் ராவணன். அந்த ராவணனை எதிர்க்க போகிறான் ராமன். அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அவனை கிடைச்சதெல்லாம் சில்லுவண்டு கூட்டம், வானர கூட்டம்,
சடாயு கூட்டம், சின்ன 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 ரிசோர்ஸஸை கூட வச்சு ஜெயிக்க முடியும்னு சொன்னது வந்து கம்பராமாயணம். இது போல அத்தனை தகவல்களும் கம்பராமாயணத்தில் உண்டு. தயவு செய்து கம்பனை பாட்டு படிங்க. கம்பனை படித்தால் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவிப்பாடும் இல்லை, கம்பனை படித்தால் நீங்களும் கவிஞர்களாவீர்கள். கம்பனை படித்துதான் பின்னாடி இருக்கும் அத்தனை பேரும் கவிஞர்களாக உருவாக்கிட்டாங்க. அதனால கம்பனை படிங்க. உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் கம்பராமாயணத்தை மொழிபெயர்த்து படிச்சுட்டு இருக்கு, அதனால படிங்க. அதே மாதிரி ராவண காவியம்னு ஒரு காவியம் இருக்கு, புலவர் குழந்தை எழுதியிருக்கார். ராவணனோட சிறப்பையும் உயர்வையும் சொல்லியிருக்கார். மகாபாரதத்தை வில்லிபுத்துராரர் வந்து வில்லி பாரதம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்கார். அதையெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து படித்தீங்கன்னா உங்களோட வாழ்நாள் பத்தாது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறனால ஈஸியாக படிச்சிடலாம். அதனால தமிழ் படிங்க. தமிழில் எளிமையாக சுருக்கமாக இனிமையாக கொடுத்துருக்காங்க, அதனால தமிழ் படிங்க. தமிழ் படித்தா அத்தனையும் ஒரே இதில் தெரியும், அதனால தமிழ் படிங்க. இடைக்காலத்தில் நம்மளோட பக்தி சுவை வந்தது, நவீன காலத்தில் வள்ளலார் வந்தார், பாரதியார் வந்தார். பாரதியார் வந்து வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் புத்தாக எழுதிடுவார். பாரதியார் வந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்கார், வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வர்றாங்க, வேலைக்காரன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அந்த பாட்டை எழுதுறாரு, கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார், வீட்டிலே வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிவிடுவிடார், ஓயாமல் பொய்யுரைப்பார் ஒன்றுரைக்க வேறு செய்வார், வேலைக்காரனால் பட்ட துன்பம் மிக உண்டு அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டே வருவார். அப்போது கண்ணன் பாட்டில் கண்ணன் என் சேவகனுங்கிற தலைப்பில் நான் சொல்லிட்டுருக்குது. வேலைக்காரன் எப்படி இருப்பான்னு இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் பாரதியார் சொன்னதும் அப்படியே ஒத்தே போடுறது. கூலி மிக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சம்பளம் எப்போ சார் இன்க்ரிமெண்ட்டு, கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் நாளைக்கு வீட்டில் நாளைக்கு ஆஃபீஸில் அதிகமாக வேலை இருக்குன்னா சொல்லக்குள்ளாமல் லீவ் போட்டுடணும், சார் எனக்கு தலைவலி, ஏனடா நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் ஓயாமல் பொய்யுரைப்பார், என்னென்ன சொல்லுவார், பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார், பாட்டி செத்த 12ஆம் நாள், எத்தனை பாட்டி செத்தாங்கன்னு தெரில, பாட்டி செத்ததுக்காக லீவ் போடுறது பாரதியாரே சொல்லிட்டாரு, நமக்கு ஸ்கூல் புக்கில் பாட்டி செத்ததுக்காக லீவ் போடுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது பாரதியார், பாட்டி செத்த 12ஆம் நாள் என்பார், பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்தது என்பார், பானையிலே தேலிருந்து பல்லால், தேலுக்கு பல்லே கிடையாது கொடுக்குதான் இருக்கு, ஓயாமல் பொய்யுரைப்பார் ஒன்றுரைக்க வேறு செய்வார். இது போன்ற இலக்கிய கவிஞர்களை ரசித்து ருசித்து படிக்கிறதுக்கு வேற எந்த மொழியும் கிடையாதுங்க. நீங்க ஷேக்ஸ்பியரை படிப்பீங்க, இவ்வளோ ரசிச்சு படிப்பீங்களா? வேலைக்காரன் எப்படி சொல்லியிருப்பாங்களா, பாட்டி செத்த கதை தெரியுமா, அவர் சொல்லியிருப்பாரா அந்த ஊரில் வேற கலாச்சாரம் வேற பண்பாடு, பாட்டி செத்ததுக்கு 16ஆவது நாள் தான் கொண்டாடுவாங்க, இவர் 12ஆம் நாள் என்பார், அதுலேயும் போய். அப்படி பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும், நாளைக்கு தமிழ் சாகுமானால் நான் இன்றே மறைந்து விடுவேன் அப்படின்னு சொன்ன பாரதிதாசனை பற்றியும், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்னு சொன்ன பாரதிதாசன் பற்றி படிக்கிறதுக்கும் தமிழை படிங்க. தயவு செஞ்சு படிங்க. தமிழ் படித்தால் அறம் பெருகும், நெஞ்சில் உரம் பெருகும். ஏன் படித்தோங்கிறத மறந்துடாதீங்க. எங்களூர் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காரு, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு நலன் மொழிதலையும் மாறக்கூடாது, மற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச், யூரோப்பியன் வேர்டு, யூரோப்பியன் ப்ராவர்ப், தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ஸ், எதுகும் உலகத்தில் இலவசம் இல்லை, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூடக்கூடிய அன்பு கூட இலவசம் இல்லை, உங்களுக்கு உங்களோட உழைப்பு இல்லாமல் ஏதாவது கிடைக்கும் என்றால் அது நிரந்தரம் இல்லை, உங்களுக்கு ஒரு பொருள் இலவசமாக கிடைக்குது என்றால் அது உங்களுக்கு ஒட்டாது, இதெல்லாம் அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு, பிறர் கைப்பொருளை நம்பி வாழ்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு நலன் மொழி நலனை மாறக்கூடாது, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேணும், நீ பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு விளங்கிட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுபோல நீங்களும் வாழ வாழ்த்தி நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம், ஹிஸ்டரிக்கு. தமிழ் இனிமை பேச 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 நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன்,
நமக்கு அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள்லாம் பசியில் இருக்கீங்க, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லியிருக்காங்க சார், எங்களுக்கெல்லாம் பசிக்குது சார், நீங்கள் நாலாவது ஆளாக இருக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தெரியுது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், மேம்கிட்ட கேட்டேன், இருக்குது, சீக்கிரமே விட்டுருவேன். சரி, ஹிஸ்ட்ரி அகைன், இந்த வரலாறுனாலே தகராறு தான். தேவையில்லாததெல்லாம் கொடுத்து வச்சுருக்கான். என்னைக்கோ போனானா, யாரோ சண்டை போட்டானா, யாரோ செத்தாங்களா, எதுக்கோ போ சண்டை நடந்துச்சான். ஏன் படிக்கணும் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரினாலே ஃபேக்ட், ஹிஸ்ட்ரினாலே இயர், ஹிஸ்ட்ரினாலே நேம். புரியவே புரியல சார், ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்க? நான் பார்க்க போகிறது குரூப் டூ, நான் பார்க்க போகிறது குரூப் ஃபோர், இதில் ஏதாவது வாழ்க்கைக்கு உதவுமா சார்? ஒரு எக்ஸல் சீட்டை சொல்லி கொடுத்தானாச்சு எனக்கு வாழ்க்கையில் உதவும், இப்போ எக்ஸல் ஈஸியாக போடுவேன். ஹிஸ்ட்ரியை போய் படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி மாதிரி உலகத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங், வரலாறு திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ப முடியாது சார், எங்களுக்கு வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு சார், எப்பொருள் யார் யார் வைக்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க வரலாறு திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி? வாழ்க்கையில் எல்லாத்தையும் தானே கற்றுக்கொள்ளுவோன்னு நினச்சா முட்டி மோதி வாழ்க்கையில் ட்ரையல் அண்ட் எரர்னு கற்றுக்கிட்டால் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். மற்றவர்களோட பாடங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் தவறுகள் குறையும், வாழ்க்கையில் வெற்றியே அதை இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கெல்லாம் மாவீரன் நெப்போலியன் தெரியும். ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சி 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொன்னாங்க, சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஃப்ரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய குழந்தையா இருந்தவன் நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன். அந்த நெப்போலியன் உலகத்தை ஆள நினைத்தான், உலகத்தை ஆள நினைத்தான், பக்கத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் வெற்றி கொண்டான் போரால். ஒரு காலத்தில் வாளின் முனையால் உலகத்தை ஆண்டனர், இன்று நீங்கள் உலகத்தை ஆள வேண்டுமென்றால் நூலின் முனையால் தான் ஆள முடியும். நூல் என்று சொல்வது புத்தகங்களை, தயவு செஞ்சு புத்தகங்களை படிங்க. வாளின் முனை காலம் முடிந்து விட்டது, நூலின் முனையின் காலம் வந்துவிட்டது, தயவு செஞ்சு புத்தகங்களை படிங்க. புத்தகம் படித்தால் புத்தகம் உங்களை உயர்த்தும், தலைநிமிர வைக்கும். அப்படிப்பட்ட நெப்போலியனோட கதை சொல்கிறேன். நெப்போலியன் வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனியை அட்டாக் பண்ணார், ஜெயிச்சிட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஜியம் கண்ட்ரியை அட்டாக் பண்ணார், ஜெயிச்சிட்டார். எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய காலடியில் விழுந்தன. அவருக்கு பேராசை உலகத்தை ஆளணும் சார். சின்ன சின்ன கண்ட்ரியெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது, அடித்தா பெருசாக அடிச்சிருவோம், ஏன்னா நமக்கு எல்லாமே ஜெயிக்கிறோம், எதையுமே வெற்றி. ஜாதகத்தில் நமக்கு குரு 10 இருக்காருன்னு சொல்லிட்டார், அதனால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு நெப்போலியன். என்ன பண்ணுறாரு, பெருசாக அடிக்கணும். கேஜிஎஃப் படம் பார்த்தேன், அதில் கேஜிஎஃப் 1 ஒன்று சொல்லுவாங்க, சாதாரண 10 பேர் அடித்து நான் பெரிய ஆள் வரல, நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு வந்தது? நெப்போலியனுக்கு. ஸோ சின்ன பயல்களெலாம் அடிக்க வேண்டாம், ஜெர்மனி பெல்ஜியம் இவங்களெல்லாம் அடிச்சிட்டோம். உலகத்திலேயே பெரிய நாடு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நிலப்பரப்பில் ரஷ்யா தான். அந்த ரஷ்யாவை போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறார், சரின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறார். எந்த வருஷம் தெரியுமா? அவரோட அஸ்தம காலம் அன்னைக்கு தான் ஆரம்பமாச்சு, 1812. அவர் 1815 செத்து போயிட்டார். 1812 ரஷ்யாக்குள்ள உள்ள போறார். ரஷ்யாங்கிற நாடு மிகப்பெரிய வல்லமை உள்ள நாடு, அந்த நாட்டு எதுக்குமே பயப்படாத நாடு, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாரையும் பயப்படாது. அந்த ரஷ்ய நாட்டுக்குள்ள போறார். உள்ள போகும்போது பெரிய நாடுன்னு சொல்லும்போது பெரிய பெரிய படைப்பட்டாளங்கள் குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு போறார். போயிட்டே இருக்காரு, யாருமே எதிர்க்கலை. கொஞ்ச நாள் பயந்து போகிறாங்க, இங்கேருந்து அடிச்சிருவானோ அங்கேருந்து அடிச்சிருவானோ, போகிற பாதையில் யாருமே இல்லைங்க. போயிட்டார், கொஞ்சம் தூரம் போயிட்டார். போனதுக்கப்புறம் பயங்கர மன மகிழ்ச்சி, கொக்கரிப்பு, மமதை, வெற்றி களியாட்டம். மாஸ்கோ நகரம் வரையும் போயிடுறார். ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ. ரஷ்யாவோட தலைநகர் போனதுக்கப்புறம் ஓல்காங்கிற ஒரு ரிவர் இருக்குது, வால்கா அப்படின்னு சொல்லுவாங்க, வால்கா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரை கடந்து போயிடுறார். போனதுக்கப்புறம்
திடீரென ஒரு படை சூழ்ந்து கொள்ளுது, திடீர்னு அடிக்குது, தம்சம் பண்ணுது, ஒன்றும் பண்ண முடியலை. ஏன் சார், நீங்கள் தான் சொன்னீங்களே சார் பெரிய பெரிய பட்டாளத்தோடு போனாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் படையோட அளவு கிடையாது, சூழல், குளிர் பிரதேசம். எப்போதுமே பூமி பந்தினுடைய வடதுருவமும் தென்பருவமும் குளிர்ந்த பகுதி. ரஷ்யாவோட வடபகுதியில் குளிர் அதிகம், குளிர் பகுதியில் கீழே இருக்கக்கூடிய தென்பகுதி மக்கள் போகும்போது குளிர் தாங்க முடியாது. குளிர் தாங்க முடியாமல் குதிரைகள் கனைத்தன, படை வீரர்கள் சிதறண்டு ஓடினர், ஒன்றுமே பண்ண முடியலை. ரஷ்யா அடித்த அடியில் தம்சம் பண்ணி நெப்போலியன் உயிர் பொழைச்சதே பெருசு, திரும்பி வந்துட்டாரு. வரும்போது என்ன தெரியுமா, சாப்பாடுக்கு தண்ணிக்கு இல்லை. ஏன் தெரியுமா, போகிற வழியில் வெற்றி கழிப்பில் அந்த நாட்டை சூறையாடும் போது அழிக்கிறதுக்காக நீர்நிலைகள் எல்லாம் விஷத்தை தூவிட்டு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குளிரில் அதே விஷ தண்ணியை குடித்து பாதி பேர் செத்து போயிட்டான். ரஷ்யா மிகப்பெரிய வெற்றி மூலம் தன்னை பாதுகாத்து கொண்டது. நெப்போலியனுடைய வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டது. நெப்போலியன் வீழ்ந்து போனான். நெப்போலியனுடைய வீழ்ச்சி எதனால் உருவானது, ரஷ்யா படையெடுப்பு. சார் இதெல்லாம் சாதாரணம் தானே சார், ஒரு நாடு ஜெயிக்கும், போர்னா ரெண்டு இருக்க தானே செய்யும், ஒருத்தன் ஜெயிப்பான் இன்னொருத்தன் தோப்பான். இந்த வரலாறு படித்திருந்தால் கற்றிருந்தால் ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் இரண்டாம் உலக போர் 1939 1945 நடக்குது. மிகப்பெரிய உலகத்தின் சாம்ராஜ்யமாக விளங்கிய ஜெர்மனி அதிபராக ஹிட்லர் இருந்தார். ஹிட்லருக்கும் நெப்போலியனுக்கும் நிறையா ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டு பேருமே சாமானியனாக இருந்து மேலே வந்தவங்க, ரெண்டு பேருமே அவமானத்தால் பெருந்தலைவர்களாக உருவாகணும்னு நினச்சவங்க. ஹிட்லர் சின்ன வயசில் பெயிண்டிங் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருந்தார், ஓவியம் வரைய ஆசைப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஓவிய கல்லூரியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஜூஸ், யூதர்கள். அந்த யூதர்கள் அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதை பழி வாங்கிறதுக்காக 500,000 யூதர்களை கொன்று குவித்தார் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். அதனால் தயவு செஞ்சு யாரையும் ஒருத்தனை கூட அவமானப்படுத்திடாதீங்க, பழி வாங்கிடுவாங்க. நீங்கள் அழி வாங்கிறது இல்லை, இனத்தையே அழி வாங்கிடுவாங்க. யூதர்கள் வடலு நாடற்றவர்களாக திக்கற்றவர்களாக தெரிஞ்சாங்க. இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு மட்டும்தான் யூதர்கள் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கி பெரிய ஆளாக வந்துட்டாங்க. அந்த நெப்போலியன், அந்த ஹிட்லர் இரண்டாம் உலக போரில் பக்கத்தில் உள்ள ஜெர்மனியை சேர்ந்தவர், பக்கத்தில் இருக்க ஃப்ரான்ஸ் அடிக்கிறார், பெல்ஜியம் அடிக்கிறார், ஆஸ்திரியா, ஹங்கேரி எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ணுறார், ஜெயிச்சிட்டர். அப்பவும் அவர் மாதிரியே கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆள் மாதிரி பெரிய சிந்தனை வந்துடுது, அடித்தா பெரிய ஆளாக தான் அடிக்கணும், சின்ன ஆள்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கண்ணுக்கு தெரிகிறது ரஷ்யா, அடி போ, போர் முரசு கொட்டப்படுது, ரஷ்யாக்குள்ளே போகிறாங்க. ரஷ்யா படைகள் யாருமே இல்லை. நெப்போலியனுக்கு நடந்தது அத்தனையும் ஹிட்லருக்கு நடந்தது. என்ன கூகுள் பண்ணி பார்த்ததுங்க, நான் சொல்கிறது நம்பலாட்டி. ஹிட்லருக்கும் அதையே நடந்தது, யாருமே எதிர்க்கலை, யாருமே எதிர்க்கலை. தலைநகர் மாஸ்கோவுக்கு போகிறாங்க, அதே குளிர், அதே வாட்டி வதைக்குது, திடீரென படைகள் சூழுது, அடிக்குதாங்க. நெப்போலியனாச்சும் உடம்புல அடி வாங்காம தப்பிச்சாரு. ஹிட்லரோட கால் ஒடிக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் நொண்டிக்கொண்டே நடந்தார் ஹிட்லர். ஹிட்லரோட அழிவு காலம் அன்னைக்கு உறுதி செய்யப்பட்டது. ஹிட்லர் இறந்து போயினார் சரியாக 3 வருடத்தில். காரணம் என்ன, வரலாறு படித்திருந்தால் இந்த தவறை செய்திருக்க மாட்டார். வரலாறு தான் அவரை படிக்க விடாமல் தடுத்தது. சில பேர் படிக்காமல் இருக்கதே நல்லது, ஹிட்லர் மாதிரி ஆட்கள் படிச்சிருந்தா உலக போரில் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஹிட்லரோட அழிவுக்கு காரணம் வரலாறு படிக்காதனால். அதனால் தயவு செய்து வரலாறு படியுங்கள். சரி சார், மேலை நாட்டில எல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம ஊர்ல ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? எஸ், சோழ சாம்ராஜ்யம் தெரியும், சங்ககாலம்னு உங்களுக்கு சொன்னேன், சேர சோழ பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல முடிச்சிடலாம். சேர சோழ சாம்ராஜ்யத்துல சோழர்களோட காலத்துல முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு ஒரு காலம் உண்டு. முற்கால சோழர்களுக்கும் பிற்கால சோழர்களுக்கும் ஏன் சார் இடைவெளி? முற்கால சேரர்கள் பிற்கால சேரர்கள்னு யாரும் இல்லையே சார், ஏன் சோழர்களுக்கு மட்டும் இடைவெளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் தொடர்ச்சியான போர் நடந்தது. போரில்
எப்போதும் ஒரு நாட்டை அழித்தால் அந்த வீட்டினுடைய அந்த அரச பரம்பரையில் ஒருவரையும் விட்டுவிடாமல் அழிப்பதுதான் போர் மரபு. அப்படி பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரையிலிருந்து சோழ நாட்டின் தலைநகர் உறையூர், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூருக்கு வந்து படையெடுத்து தாக்குதல் நடத்தினாங்க. சோழ சாம்ராஜ்யம் அழிந்தது, ஒருத்தர் கூட மிஞ்சலைன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு சென்ற ஒரு மகாராணி மட்டும் உயிரோடு பிழைத்திருந்தால், அந்த மகாராணி தன் பிள்ளைக்கு அறிவை புகட்டினால், வரலாற்றை சொல்லிக் கொடுத்தால், சாதாரண மனிதர் அல்லப்பா நாம், மிகப்பெரிய வரலாறை உடையவர்கள் நாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனிதர் வரல, 150 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயாலய சோழன் என்னும் மாமன்னன் உருவானான். சோழ சாம்ராஜ்யம் கிடைத்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் பயனாய் இன்று தஞ்சை மண்டலத்தில் 1000 கோவில்கள் சோழர்களால் உருவாக்கப்பட்டன. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், அத்தனை கோவில்களும் பிற்கால சோழர்களால் உருவாக்கப்பட்டது. வரலாறு தெரியாமல் இருந்திருந்தால் அன்று வரலாறு தெரியாமல் இருந்திருந்தால் சோழ சாம்ராஜ்யம் எழும்பி இருக்காது. அதனால் வரலாறு படியுங்கள். வரலாறு படித்தால் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம். வரலாறு படிக்கவிட்டால், வரலாறு என்பது ஸ்டோரி ஆஃப் பாஸ்ட், வரலாறு என்பது கடந்த காலத்தின் கதை. வரலாறு படித்தால் எதிர்காலம் கடந்த காலம் படித்தால் நிகழ்காலம் புரியும். நிகழ்காலம் புரிந்தால் எதிர்காலம் நிச்சயம் வெற்றியுடையதாக அமையும். வரலாறு படிக்கலாட்டி நிகழ்காலம் புரியாது, எதிர்காலமும் தெரியாது. நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்கள், மிகப்பெரும் வெற்றியாளர்கள். சிவில் சர்வீஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குற உலகம் வித்தியாசமாக தெரியும். நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ஒரு அறிவு கண்ணாடி போடுவீங்க. அறிவு கண்ணாடியில் புதுசாக ஒரு பில்லு வருதுன்னா, இது பில்லா ஆக்டா கவர்னர் ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிற பாலிட்டி தெரியும். ஒரு கோயில் போனீங்கன்னா கல் தெரியாது, அதில் மன்னன் கட்டி கலை உணர்வு தெரியும். கமலஹாசன் சொல்லுவார்ல, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு, அது மாதிரி உங்களுக்கு கல் தெரியாது, அதோட வரலாறு தெரியும், அதோட ஜியாகிரஃபி தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், பாலிட்டி தெரியும். வாழ்க்கையில் எங்கேயுமே தோக்க மாட்டீங்க. சிவில் சர்வீஸ் படிங்க, வாழ்க்கையில் எங்கேயுமே தோக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுற்றி உள்ள அத்தனையும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று இருந்தால் எதுவுமே கிடையாது. எனித்திங் அண்டர் த சன். அதனால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். உழைப்பையும் திறமையையும் அதிகப்படுத்துங்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வீதியில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் செய்வாங்க. அறிவை பயன்படுத்துங்கள், அறிவை செயல்படுத்துங்கள். நிறைய படிக்கிறதோடு நிற்காதீங்க, தயவு செஞ்சு செயல்படுத்துங்க. தமிழ் புத்தகத்தில் 6-12 வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு தான் நமக்கு சிலபஸ்ஸு. 6-12 புக்கு நம்மெல்லாம் பெரிய ஆள். நீங்கள்லாம் 12-13, 14, 15 சொல்லி ஒவ்வொரு வருஷத்தை கூட்டினீங்கன்னா இங்கே 8th படிக்கிறீங்க, நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 8th படிக்கும்போது 6th சிலபஸ் ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நீங்கள் 8th அதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 6-12 வரையும் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு ரொம்ப ரொம்ப எளிமையானது. படித்தா வாழ்க்கைக்கு உதவும். தயவு செஞ்சு சிவில் சர்வீஸ் படிங்க. படித்தா அறிவு வளரும். படித்த கல்வியை தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்கள். பி த சேஞ்ச் வாட் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார் மகாத்மா காந்தி. நாம் விரும்பும் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். வாழ்க வளமுடன். வெற்றி நமதே. வாழ்த்துக்கள்.